ஹாய் கேஎம்எஃப், இன்றைக்கி நம்ம ட்ராவல் எங்கே அப்படின்னா வந்து கோத்தகிரியில் ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டோம், 1K சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் பண்ண ஒரு வீடியோ கோத்தகிரி வந்து செலிப்ரேஷ் பண்ணோம். சரி, நம்ம கோத்தகிரி வந்துட்டோம், இன்றைக்கி நம்ம கோத்தகிரியில் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி நம்ம கார் எடுத்து கிளம்பியாச்சு. வேறு லெவல் வியூ பாயிண்ட்டுங்க, செம்மையாக இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா கோத்தகிரியில் அரபேணுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளார போகணும். வேறு லெவல் ஸ்பாட்டு. கேஎம்எஃப் வந்துட்டோங்க, எங்கே அப்படின்னா வியூ பாயிண்ட் பார்க்குற இடத்து பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம உள்ளார ட்ரக்கிங் பண்ணி தாங்க உள்ளார போகணும். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் வேறு நான் அப்படி வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறது, எப்படி இருக்க போகுது தெரில. ட்ரக்கிங் பண்ணி தான் நம்ம அந்த வியூ பாயிண்ட் பார்க்க போகணும். நம்ம பசங்க எல்லாமே ட்ரக்கிங் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது அவ்வளோ இயற்கையாக இருக்குங்க, அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா வந்து தேயிலை தோட்டம் தான். அதுக்கப்புறம் வந்து கிராண்டிஸ் மரம் அப்படின்னு நிறைய மரங்கள் இருக்குது. அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேயிலை தான். கேஎம்எஃப் நீங்களே பாருங்களே, நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேங்க, பின்னாடி பார்த்தா பசங்க என் கூட வந்த பசங்களையும் காணா, முன்னாடி பார்த்தா பசங்களையும் காணா, என்னை விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்கங்க இயற்கையை ரசிக்கிறதுக்கு. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு சரி பசங்களோட போகலாம், என் கூட யாராவது வருவாங்க அப்படின்னு பார்த்தா என்னை விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க. நீங்களே பாருங்கள், யாரையுமே காணோம், நான் மட்டும்தான் வீடியோ எடுத்து போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கோத்தகிரியிலேருந்து ஒரு அரவேணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அரவேணு வந்து அரவேணுலேருந்து உள்ளார ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளார வரணும். அங்கே நீர்வீழ்ச்சி போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு மேலேயே வந்து நம்ம இந்த வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டில் வண்டி நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம ஃபால்ஸுக்கு அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகணுன்னா கூட ட்ரக்கிங் பண்ணி தான் போகணும். ஒரு 1.5 கிலோமீட்டர் மறக்காமல் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் த்ரில்லிங்காகவும் இருக்கும், வேறு லெவல் அனுபவமாகவும் இருக்கும். அப்படியே நம்ம ஸ்வீட் சாப்பிட்டு சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று ஃபன் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன ஃபன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க, வேறு லெவல். நல்ல ஒரு ஜாலி பண்ணி ஃபன்னெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஃபன் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நம்ம வீடியோ ஒன்று வரப்போகுது. என்ன வீடியோ அப்படின்னா ஒரு ஃபன் டான்ஸ், நாங்கள் ஆடின ஒரு ஃபன் டான்ஸ் ஒன்று வரப்போகுது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் அடிக்குது, தெரியுது நல்லாவே. அதான் வரலையே. கேமர் பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஃபன்னான வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து சரி எல்லாருமே வந்து இடத்த வந்து விசிட் பண்ணிவிட்டு போவாங்க, நாங்கள் அப்படி இல்லை. இடத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஃபன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நம்ம டான்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. வந்தவங்க எல்லாருமே நின்று பார்த்துட்ருக்காங்க, என்னடா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துட்ருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே வேறு லெவல் ஃபன் பண்ணி வேறு லெவல் மெமரிஸை உண்டாக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். வீடியோ பார்க்குற நீங்கள் வேணால் நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்காது, யாராவது சொல்லுவீங்க என்னால் பைத்தியக்கார மாதிரி போயிட்டு ஆடிட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இந்த மாதிரி இயற்கையான வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும், இயற்கையான பிளேஸ்க்கு போய் பசங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய்மெண்ட் ஃபன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேஎம்எஃப் இப்போ நம்ம கிளம்ப ஆரம்பித்தாச்சுங்க, தண்ணியெலாம் குடித்து ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ஏன் அப்படின்னா வந்து டைம் ரொம்ப நேரம் ஆச்சு, எப்படியோ 2 மணி நேரம் நம்ம இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, கிளம்ப ஆரம்பித்தாச்சு. அதனால தான் நம்ம ட்ரக்கிங் மாதிரி இப்போ நம்ம வண்டி இருக்கிற இடத்துக்கு நம்ம நடந்து போயிட்டுருக்கோங்க. ஆனால் போய்கிட்டு இருக்கும்போதே டான்ஸ் போட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. போயிட்டு இருக்கும்போதே சவுண்டு போட்டுட்டு கத்திக்கிட்டு அப்படியே படுத்து உருளாதது தான் ஒரு குறை. அந்த மாதிரி ஜாலி என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படியோ நம்ம லைஃப்பில்
நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வேலை செய்கிற நாட்களில் என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி டைம் கிடைக்கும், இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண இருக்கட்டும், நம்ம பசங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடமா கூட கிடைக்கலாம். மறக்காமல் நீங்கள் வேலை வேலைன்னு ஓடாமல் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பார்ப்பாருங்க. கேஎம்எஃப் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஸ்பாட் எங்கே இருக்குது, இந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா கோத்தகிரி, கோத்தகிரியிலேருந்து அறவேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. அறவேணும் எங்கே இருக்குது அப்படின்னா கோத்தகிரியிலேருந்து 5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அறவேணுலேருந்து ஒரு நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர், மொத்தம் 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது கோத்தகிரியிலேருந்து நீ இந்த வியூ பாயிண்ட்டுக்கு. மறக்காமல் வந்து ஸ்பாட் பண்ணி பாருங்கள், வியூ வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா லஞ்சு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நல்லா டைம் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா லஞ்செல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறேன். நீங்கள் கோத்தகிரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போய் பாருங்கள். ஸோ கேஎம்எஃப் கோத்தகிரியில் இப்படிப்பட்ட ஒரு வியூ பாயிண்ட்டு இருக்கட்டும், நீர்வீழ்ச்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே அந்த நீர்வீழ்ச்சி தெரிஞ்சாலுமே இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. மறக்காமல் கோத்தகிரி வந்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா இடத்தையுமே சுற்றி பாருங்கள், அதை விட இம்பார்ட்டன்ட் இந்த வியூ பாயிண்ட். கண்டிப்பாக கோத்தகிரி போனீங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிரும். நாங்கள் 2 ஹவர் அங்கே ரெஸ்ட் எடுத்தோம், இன்னும் டைம் இருந்துச்சுன்னா நாங்கள் இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்போம், எங்களுக்கு டைம் பத்தலைங்க. அதனால் நாங்கள் வண்டியில் ஏறி கோத்தகிரி போக ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் வந்து நீங்களே பாருங்கள், கோத்தகிரி ரோடே செம்மையாக இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து கோத்தகிரி போகிற கோத்தகிரியில் அந்த அறவேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கு இடமே சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா தேயிலை டீ தூள், அந்த தேயிலை தோட்டம் தாங்க ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு இங்கிட்டும் தேயிலை, அங்கிட்டும் தேயிலை, சென்டரில் ஒரு தார் ரோடு மாதிரி வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. நீங்களே பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தோணும் இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே கேமுக்கு நம்ம ரொம்ப நேரம் அந்த வீடியோ எடுத்துக்காமல், ரொம்ப நேரம் வீடியோவில் பேசாமல் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி. கேஎம்எஃப் உங்களோட ஆதரவுனால தான் நான் இவ்வளோ இடத்துக்கும் முன்னேறி வந்திருக்கேன். அன் வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டில் தான் எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம். லவ் யூ TN43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். ஓகே டாட்டா பாய், லவ் யூ ஹால்.